ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வாக்கில் ஒரு நாள் பெரியவா தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தார் ஒரு பக்தர் மடத்துக்கு அடிக்கடி வர்றவர் நிறைய கைங்கரியம் செய்கிறவர் அதோட ஆச்சாரியா மேலே அபார பக்தி கொண்டவர்ங்கிறதால மடத்தில் எல்லாருமே அவருக்கு தெரியும் மடத்துக்கு அவர் வந்திருந்த அன்னைக்கு ஆச்சாராவில் தரிசிக்க நிறைய கூட்டம் இருந்துச்சு ஆனால் பெரியவா வழக்கமாக தான் அமர்ந்து தரிசனம் பண்ணக்கூடிய அறைக்கு வரவே இல்லை அதுக்கு பதிலாக கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து வெளிநாட்டு பெண்கள் ரெண்டு பேரோட பேசிகிட்டு இருந்தார் வழக்கமான நேரத்தை விட ஒரு மணி நேரம் கூடுதலாகவே போயிடுச்சு கூட்டத்தில் சில பேர் மெதுவாக முனு ஆரம்பித்தாங்க அடுத்த ரெண்டு மணி நேரம் நகர்ந்துச்சு கொஞ்சம் சத்தமாகவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த சமயத்தில் மடத்துக்கு வழக்கமாக வரக்கூடிய அந்த பக்தர் கொஞ்சம் படபடப்பாயிட்டாரு என்ன இது பரமாச்சாரியா அந்த வெளிநாட்டுக்காரர்களோட இவ்வளோ பேசிகிட்டு இருக்காரே அவளாம் நம்ம கலாச்சாரத்தையே இழிவாக பேசுகிறவங்களாச்சே அவங்களுக்கு எதுக்கு இத்தனை நாளை தரணும் பெரியவா தெய்வமாக நினச்சி நாங்களாம் காத்துனு இருக்கோம் அவளுக்கு போய் உபதேசம் செஞ்சிட்ருக்காரு என்று கொஞ்சம் உறக்க பேச ஆரம்பிச்சுட்டாரு ஒரு வழியாக வெள்ளைக்காரர்களோட பேசி முடிச்சுட்டு வந்தார் மகா பெரியவா அவர் வந்ததும் சட்டுன்னு எல்லாரும் மாதிரி நடிச்சாங்க இதெல்லாம் ஆச்சாரர்களுக்கு தெரியாதா என்ன அதனால அவர் வந்ததும் தன்னோட நின்ட்டு இருந்த அணுக்க தொண்டரை கூப்பிட்டார் இந்த இங்கிலீஷ்காரிகள் என்ன பெருசா பண்ணிட்டா அவளுக்கு எதுக்கு உபதேசம்னு இங்க பல பேருக்கு தோன்றாப்ல இருக்கு அதனால வந்தவங்க யாரு அவங்க கூட என்ன பேசுனாங்கறத நீயே சொல்லிடுன்னு சொன்னார் தொண்டர் சொன்னார் மகா பெரியவள தர்சனம் பண்ணி அவரோட உபதேசத்தை கேட்கறதுக்காக ஜெர்மன்ல இருந்து அந்த ரெண்டு பெண்களும் இன்றைக்கி பரமாச்சாரியா கூட பேசுனதையெல்லாம் பார்த்தீங்க ஆனால் அவங்க மடத்துக்கு வந்து மூணு நாள் ஆச்சு மூணு நாளைக்கு முன்னால் அவங்க வந்ததும் பரமாச்சாரியக்கிட்ட போகணுன்னு சொன்னாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஜஸ்ட்டு வைட்டுன்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டார் பெரியவா அப்படி அவங்க சொன்னப்போ அவங்க எங்கே நின்றுட்டு இருந்தாங்களோ அதே இடத்துல உட்காந்துருந்து ருத்தஜபம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு தரம் இருந்து கொடுத்த பாலும் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க ஒருவேளை பெரியவா மறந்துருப்பாருங்கிற எண்ணத்தில் அவங்ககிட்ட நினைவுபடுத்தினான்னு நானே அவகிட்ட கேட்டேன் ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அவர் பெரிய மகான் மறந்தையெல்லாம் அவருக்கு வரவே வராது எங்களுக்கு எப்போ உபதேசம் பண்ணுங்கிறது அவருக்கு தெரியும் கண்டிப்பா அவரே கூப்பிடுவார் நீங்க யாரும் அவரை தொந்தரவு பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க மூணு நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்க கூட பேசியிருக்கார் ஆச்சாரியா அவங்க ரெண்டு பேரும் நம்மளோட இந்து மதத்தையும் பக்தியும் வேத புராணங்கள் பண்பாடு எல்லாத்தையும் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க அதே சமயம் நாங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லைன்னா பாக்கி இருக்கான்னு தெரியாம அந்த பல்கலைக்கழக பேராசிரியர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க அதுக்கு அதை நாமளாக தீர்மானிக்க முடியாது உங்களோட சந்தேகத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடியவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய காஞ்சி காமக்கோடி மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரிய தான்னு சொல்லியிருக்காங்க அவங்க போய் கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த அமெரிக்க பேராசிரியர்கள் அவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய சரியான ஞானி நம்ம பெரியவா மட்டுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பேசி தங்களோட சந்தேகத்தை கேட்க தான் அவங்க வந்திருக்காங்க மூணு நாளாக காத்துட்டு இருந்தும் ஒரு கிஞ்சித்தும் முழு முணுக்கலை சலுச்சிக்கலை பெரியவ மேல அந்த அளவுக்கு பக்தி இவ்வாறு தொண்டர் சொல்லி முடிச்ச சமயத்தில் பிரசனம் வாங்கிட்டு புறப்படுறதுக்காக பெரியவா முன்னால அந்த ரெண்டு பெண்களும் வந்தாங்க கூட்டத்தில் ஒருத்தர் மகா பெரியாவளை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்கும் போது இந்த மகா புருஷரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னால வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் வேத புராணங்கள் சாஸ்திரங்கள்லாம் கத்துட்டோம்னு நினைச்சோம் இனி தெரிஞ்சிக்க எதுவும் இல்லாதான்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் மகா பெரியவா கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நாங்கள் என்ன கற்றுக்கவே ஆரம்பிக்கல ஆரம்ப தான் இருக்கோங்கிற மாதிரி அவங்க இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்களாம் இவங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறமா அங்க கூடியிருந்த எல்லாரோட கண்லையும் ஆனந்த கண்ணி வழிஞ்சிருக்கு ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்